சிம்பு கொடுத்த தேக்கிவிட்ட என்ட்ரி. சிம்புவின் புது உற்சாகம் அவரது ரசிகர்களை ஏகபோகமாக கொண்டாட வைத்துக் கொண்டிருக்கிறது. எந்த படங்களிலுமே நடிக்காமல் இருந்த சிம்பு உடல் எடையை கூடி பார்ப்பதற்கே வயதான அங்கிள் போல இருந்தார். பின்னர் மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த செக்கச்சிவந்த வானம் படத்தின் மூலம் ரீ என்ட்ரி தந்தார். சமீபத்தில் அடுத்தடுத்து மாநாடு, மிஷ்கின் படம், சுசீந்திரன் படம் என தொடர்ந்து பல படங்களில் கமிட் ஆகி வந்தார். ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட சூழலில் ஃபிட்னஸில் பக்கா கவனம் செலுத்தி வந்தார். உடல்நிலையை முற்றிலும் குறைத்து தற்போது மீண்டும் இளம் தோற்றத்திற்கு மாறியுள்ளார் சிம்பு. சில வருடங்களுக்கு முன்பு அனைத்து சமூக வலைதளங்களில் இருந்தும் விலகிய சிம்பு தற்போது மிகவும் புது உற்சாகத்துடன் மீண்டும் வந்துள்ளார். அவரது ரசிகளை கொண்டாட வைக்க கை கொடுத்துள்ளார். தற்போது தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் முதல் வீடியோவே உடல்நிலையை குறித்த வீடியோவாய் வெளியிட்டுள்ளார். இப்பொழுது இந்த வீடியோ தான் யூடியூபில் சம வைரலாக போய்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ட்விட்டர், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதள பக்கங்களில் நேரடியாக என்ட்ரி கொடுத்துள்ளார் சிம்பு. ரசிகர்களை வியக்க வைத்த தலாஜித். தலாஜித் சினிமாவில் இன்று உயர்ந்த இடத்தில் அடைந்துள்ள மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம். பப்ளிசிட்டியை விரும்பாதவர், எளிமையாக இருப்பதுடன் பட வேலைகள் போக விளையாட்டு, அறிவியல், கண்டுபிடிப்பு என கவனம் செலுத்தி வருகிறார். தற்போது ஹெச் வினோத் இயக்கத்தில் வலிமை எனும் படத்தில் நடித்து வருகிறார் தலாஜித். இப்படத்தை தொடர்ந்து சுதா கோங்கரா இயக்கத்தில் நடிக்க வைக்கிறார். இப்படம் ஹாலிவுட்டின் திரையுலகில் வெளியான மிஷன் இம்பாசிபிள் படத்தைப் போல மிகவும் பிரம்மாண்டமான ஆக்ஷன் படமாக இருக்கும் என்று இசையமைப்பாளர் ஜி பிரகாஷ் தெரிவித்திருந்தார். தலாஜித் திரைத்துறையை எந்த அளவிற்கு நேசிக்கிறாரோ அதே அளவிற்கு தான் கார் மற்றும் பைக் ரேசிங் உள்ளிட்ட துறையையும் நேசித்து வருகிறார். அந்த வகையில் தற்போது பொது இடத்தில் தலாஜித் தனது ரேசிங் பைக்கின் மூலம் வந்த புகைப்படம் தற்போது வெளியாகியுள்ளது. அஜித் ரசிகர்கள் இதை ட்ரெண்டாக்கி வருகிறார்கள். தலாஜித்திற்கு தமிழ் பேச வராது என அவரை விமர்சித்தவர்கள் மத்தியில் ரசிகர்கள் விரும்பிய ஹீரோவாக இடம் பிடித்துள்ளார். அவரின் ஸ்டைலை பற்றி பெருமையாக குறிப்பிடாதவர்களே இருக்க முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி கூறுகையில் அவரின் படங்களில் முக்கியமான ஒன்றான வரலாறு படத்தை பற்றி சொல்லியே ஆக வேண்டும். அப்பா மகன் என்று மூன்று கெட்டப்களில் அவர் அந்த படத்தில் சிறப்பாக நடித்திருப்பார். அதிலும் அவரின் பரதநாட்டியம் அனைவரையுமே கண்கலங்க வைத்து திரும்பி பார்க்க வைத்த ஒன்றுதான் சொல்ல வேண்டும். 2006 வெளியான இப்படத்தை KS ரவிக்குமார் இயக்க, கிரேசி மோகன் வசனம் எழுத, AR ரகுமான் இசையமைத்திருந்தது. மேலும் இதுதான் இந்த படத்திற்கு கூடுதல் சிறப்பாக அமைந்தது. 150 கூடிய படம் என்பது இந்த படத்திற்குரிய பெருமையாக இருந்தது. அடிக்கடி டிவி சேனல்களில் திரையிடும் படமாகவும் வரலாறு படம் இருந்து வந்தது. இப்படத்தை தற்போது 14 எட்டியுள்ளதால் கொண்டாடி வருகிறார்கள் ரசிகர்கள். ₹35 crore தாண்டிய வசூல் செய்த படமும் என்று அந்த ஆண்டு சிறப்பாக பேசப்பட்டது. மேலும் கலெக்ஷனில் இடம் பிடித்தது மட்டும் இல்லாமல் பிளாக் பஸ்டர் என்ற லிஸ்டிலும் இந்த படம் இடம் பிடித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.